வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம 9th செஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் கலர் நோடு கலர் செஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த செஷனில் வந்து நோடை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இதில் வந்து நோடோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனோட கான்செப்ட் என்ன, ஏன்னா நான் டக்கு டக்குன்னு ஆட் பண்ண உங்களுக்கு புரியாது. ஸோ இதில் என்ன நடக்குது, இந்த நோடுங்கிற இதில் என்ன நடக்குதுங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நான் கேலரி ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்தாண்ட கிளிப்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கிளிப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்தாண்ட இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாம் இப்படி தான் போகும். இங்கே ஆரோ பார்த்திங்களா, இந்த பக்கம் மேலே போயிட்டு இந்த பக்கம் வெளியே அவுட்புட் வரும். இந்த பாயிண்ட்டு தான் நம்ம இங்கே விஷுவலாக பார்க்குற அவுட்புட்டு. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற அவுட்புட்டு தான் நம்மளுக்கு இங்கே தெரியும். அதுதான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு அவுட்புட்டு. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு லேயர் போடுவீங்க. இங்கே ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும், இங்கே ஒரு லேயர் இருக்கும். கீழே இருக்கிற லேயர் அந்த பிக்சருக்கு அடியில் இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற லேயர் எல்லா பிக்சருக்கும் மேலே இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து அடியில். இதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு இதை கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டோம்னா இந்த இதுக்கு மேலே ஒரு வீடியோ லேயர், இது தூக்கி மேலே போட்டோம்னா அதுக்கு மேலே ஒரு லேயர். ஸோ இந்த லேயர் பேஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது கீழேருந்து இது வந்து கீழே, இது வந்து மேலே அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோஷாப் மைண்ட் வச்சாலும் சரி, இல்லை நான் இப்போ சொல்ல போகிறத மைண்டில் வச்சாலும் சரி, உங்களுக்கு அதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து ஒரு லேயர், நம்மளுடைய டிஃபால்ட்டாக நம்ம போட்டிருக்கிற வீடியோ லேயர். ஓகேங்களா, இந்த வீடியோ லேயரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் என்னங்கிறது. நம்ம எல்லா எஃபெக்ட்டும் போடுறது இதில் இருக்கும். நடுவில் எத்தனை ஃபைல்ஸ் இருந்தாலும் அதில் வந்து எஃபெக்ட்ஸ் அந்த இது இருக்கும். ஒரு சின்ன இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இன்புட்டு இந்த இடத்துல இன்புட்டிலேருந்து இப்படி வருது, இன்புட்டு வழியாக வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோவில் எஃபெக்ட்ஸு, கலர் கிரேடு, ப்ளஸ்ஸு, ரெண்டர்லாம் நம்ம அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர். இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா அதுதான் ரெண்டரு. ஸோ இந்த ரெண்டர்லாம் ஆகிட்டு அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த இது தான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்புட்டு அவுட்புட்டு நடுவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸு. ஸோ இதில் இன்னொரு சின்னதாக சொல்லணுன்னா, நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இன்னொரு நோடு, இந்த நோடு எப்படி கொண்டு வந்தேன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் வர கிளாஸ் சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு ஆல்ட் எஸ் தான் அழுத்தினேன். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. இது எதுக்காகனா நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மூணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணும். இது என்ன, இது எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ட் எஸ்ன்னு போட்டு அது என்னங்கிறத நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க. எப்படின்னா இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு குழப்பம். இந்த குழப்பமே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இப்படி வைக்கிறேன். ஏன் நான் இப்படி வைக்கிறேன்னா, நான் ஃபோட்டோஷாப் லைக்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது அடியில் இருக்கிற லேயர், இது மேலே இருக்கிற லேயர், இப்போ அதுக்கு மேலே இருக்கிற லேயர், அதுக்கு மேலே இருக்கிற லேயர் அப்படின்னு இது வந்து ஒரு லேயர். லேயர்னா இதை நீங்கள் ஒன்றே மட்டும் மண்டி வச்சுக்கணும். இது பாக்ஸ் வந்து ஒரு சும்மா, இது ஒரு வெத்து பாக்ஸு, அவ்வளோதான். நீங்கள் உள்ளே இருக்கிறதுலாம் இது வந்து இது ஒரு வீடியோ ஃபைலு. அப்படி தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்காதீங்க. இது எல்லாமே வெறும் வெத்து பாக்ஸு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் வெறும் பாக்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் வெறும் பாக்ஸு. ஏன் இதில் இந்த பிக்சர்ஸ்லாம் தெரியுதுன்னா, அடியில் என்ன நம்ம போட்டிருக்கோமோ, அதாவது இப்போ நான் அடியில் ஒரு லேயர் ஒரு வானம் போட்டிருக்கேன், ஒரு சன் இமேஜ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மேலே எம்டி லேயர் நான் க்ரியேட் பண்ணாலும் எனக்கு இங்கே வந்து சன் இமேஜ் தான் தெரியும் ஃபோட்டோஷாப்பில். ஏன்னா அடியில் மெயினாக என்ன நான் போட்டிருக்கணும், மேலே இருக்கிறதெல்லாம் வெத்து பாக்ஸ் லேயரு. அதே மாதிரி தான் இதுவும் கீழே வந்து மெயினாக இருக்கிற லேயர் இது தான். இதில் தான் என்னோடய மெயின் லேயர் இருக்குது. இதோட இது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது இந்த ஓட்ட வழியே அப்படியே மேலே வருது. ஸோ எல்லாத்துலேயும் அந்த இது வந்து எல்லாத்துலேயும் தெரியுது. இப்போ நான் நவுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதில் அப்டேட் ஆகும். ஸோ அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இன்னொன்று விஷயம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் கீழே ஒரு லேயர் இருக்குது, மேலே அது மேலே நான் ஒரு கோடு போடுறேன்னா இது மேலே கோடு அப்ளை ஆகுது. ஆனால் அந்த எம்டி லேயரில் ஒரு கோடு போடுவேன், ஆனால் இந்த லேயரோட சேர்த்து தான் அந்த கோடு வரும். அதே மாதிரி தான் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் எஃபெக்ட்ஸில் ஏதோ ஒன்று போட்டு பார்க்கலாம். இப்போ நான் க்ளோ எடுத்துகிட்டு வந்து இங்கே க்ளோ போடுறேன். இந்த மாதிரி க்ளோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்ளோ பண்ணிட்டேன்.
என்னோடய லாஸ்ட் லேயர் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே பார்த்தீங்களா எஃபெக்ட்ஸு, இந்த லேயரில் தான் நான் எஃபெக்ட்ஸ் போட்டேன். இதெல்லாம் எம்டி பாக்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்டி பாக்ஸில் பாக்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். அதாவது இதுக்கு மேலே இருக்கிற லேயரில் நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்போது அதுக்கு மேலே அப்படியே தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, அதுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் எம்டி இருக்குது, இதுவும் எம்டி இருக்குது. இதுக்கு எந்த எஃபெக்ட்டும் நம்ம போடலை. இப்போ நான் இந்த இதுக்கு எஃபெக்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், கலர் நான் வந்து மாற்றுறேன். இது வேணாம், இதில் வந்து ஒரு கலர் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ப்ளூ மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இதோட இது இது. இப்போ வந்து இந்த இது வந்து இங்கே தான், இது தான் மெயின். இது வந்து எம்டி லேயரில் ஆகுது. இப்போ அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது அடியிலேருந்து இப்படி மேலே, நம்ம மேலேருந்து தான் பார்க்குறோம், மேலேருந்து அப்படியே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு எஃபெக்ட் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன போடலாம், லைட் ரெயின் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா லைட்ரு, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து இது புரியலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. நோடில் பேசிக் வந்து இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான். இது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் திரும்ப ஒரே ஒரு தரம் சொல்கிறேன், இன்புட்டு இது அவுட்புட்டு நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது கான்செப்ட். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி இப்படி மேலே மேலே லேயர் இருக்குமோ அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம கீழே இருக்கிறது. இது மேலே, இது வந்து ஒரு பிஎன்ஜினால் அதுக்கு மேலே அது அப்ளை ஆகிட்டே போகும். இப்போ நான் இதில் பாதி மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா இது இதோட இது ரிஃப்ளெக்டிங்க தெரியும், பாதி வந்து இந்த இடத்துல பாதி அப்ளை ஆகும். நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். நான் வந்து ஆல்டேஸ் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்துச்சு, நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதை வந்து ஹோல் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல் செலக்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வர வர கிளாஸில் வந்துடும். ஸோ நோடோட அண்டர்ஸ்டாண்டிங் இது நான் சொன்னது தான் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு இதில் வேலை ஒரு வேலை இதில் சரியாக புரியல, இந்த நோடோட கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா வர வர கிளாஸ்லாம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, ஓ இதுக்காக தான் அங்கே சொன்னாங்களாட்டுருக்குது அப்படி அப்படின்னு உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படி நான் சொல்லித்தருவேன் சரிங்களா? சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணுவீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தயவு செஞ்சு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.